அடுத்ததா நம்ம பார்க்க போற டீம் ஃபோக்கஸ், நீ யாருடா கோமாளி? காலையில இருந்து மத்த எல்லா சேனல்ஸ்க்கும் பயங்கரமா கத்திட்டு இருந்தீங்க, வாங்க நீங்களே தான் மேடைக்கு வாங்க. ஒன் செகண்ட் அப்படியே வெயிட் பண்ணுங்க. நீ யாருடா கோமாளி டீமோட ஏவியை பாத்திரலாம், அதுக்கப்புறம் அவங்க ஸ்டேஜ் வருவாங்க. ஏவி பிளீஸ். ஜனவரி 14, 2017 ஜல்லிக்கட்டு நினைவாக இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டது போல் இவர்களது முதல் புரோகிராம் ஜல்லிக்கட்டு போராட்டம் தான். 6 பேர் கொண்ட இந்த வெற்றி கூட்டணியில் தினகரன் மற்றும் பௌமிக் டைரக்டராகவும், மதன் ஸ்கிரிப்ட் ரைட்டராகவும், தீபன் சினிமாட்டோகிராஃபராகவும், ஜெயந்த் நடிகராகவும், விபியன் நடிகர் மற்றும் எடிட்டராகவும் திகழ்கின்றனர். இவர்கள் ஆரம்பித்ததுதான் நீ யாருடா கோமாளி எனும் யூடியூப் சேனல். சேனல் ஆரம்பித்த அதே ஆண்டில் தேசி அவார்ட்ஸ் ஃபார் தி பெஸ்ட் நியூ கமர் என்ற விருதை இவர்களுக்கு வழங்கி கௌரவப்படுத்தியுள்ளது. இதன் மூலமாக சூப்பர் ஸ்டார் ரஜினி படமான பேட்டை படத்தில் நடிக்க இவர்களுக்கு ஒரு வாய்ப்பும் கிடைத்தது. யூடியூபர் பேஷனா, ஹாபியா, என்டர்டைன்மெண்டா ஸ்டார்ட் பண்ணினவங்களுக்கு நடுவுல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மூலமா ஒரு ப்ரொடெஸ்டுக்காக ஆரம்பிச்ச ஒரே சேனல் தான் இந்த நீ யாருடா கோமாளி சேனல். மதுரை டிஜிட்டல் ஃபெஸ்டிவல் நீ யாருடா கோமாளி டீமை இங்க வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறோம். ஸோ நீ யாருடா கோமாளி இந்த டீம் தான் இப்போ ஃபோக்கஸில் இருக்காங்க. நான் ஒரு இன்ட்ராக்ஷன் வச்சுப்பேன், அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். முதலாவதாக ஏவி பார்த்தோம், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இதில் ரெண்டு விஷயம் அதுலேருந்து எடுத்து பேசலாம்னு நினைக்கிறேன். இப்போ ஜல்லிக்கட்டு மாதிரியான ஒரு சென்சிட்டிவான பொலிட்டிக்கலான விஷயத்தில் நீங்கள் வீடியோஸோ ஏதோ ஒரு ஒரு ஒர்க் நீங்கள் சோஷியல் மீடியாவில் பண்ணும் போது ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது. அந்த மாதிரியான ப்ரொடெஸ்ட்டில் ஒரு நேர்மையான ஒரு உணர்வு வந்து ஒருத்தருக்குள்ளே இருக்கணும், யாராக இருந்தாலும். ஏன்னா இப்போது மெரினா பொறுத்த வரைக்கும் லட்சக்கணக்கில் ஆட்கள் அங்கே இருந்தாங்க. எல்லாருக்கும் அந்த உணர்வு இருந்தால் தான் அது ஒரு நல்ல ஒரு கட்டமைப்பாக இருக்கும். சம்டைம்ஸ் ஆனால் இப்போ இது பண்ணால் சோஷியல் மீடியாவில் நமக்கு ஒரு ரீச் கிடைக்கும், ஒரு வியூஸ் கிடைக்கும், லைக்ஸ் கிடைக்கும்னு ஒரு மைண்ட் வந்து ஒரு கால்குலேட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அந்த டைமை நீங்கள் எப்படி சமாளிப்பீங்க? ஸோ வந்திருக்கிற எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு வணக்கம். ஸோ ஃபஸ்ட்டு வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். எங்களை மாதிரி கிரியேட்டர்ஸ் அப்புறம் ஆர்கனைசர்ஸ் எல்லாருக்கும் நன்றி, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி. நீ யாருடா கோமாளி நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீ யாருடா கோமாளி வந்து நாங்கள் சென்னை பேஸ்ட் ஒரு சேனல், 2017 ஜனவரி 14 அன்னைக்கு ஆரம்பித்தோம். ஸோ அப்படியே ஸோ இப்போ தான் அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஏன்னா கஷ்டமான, ஐ மீன் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு பயங்கர ஒரு சென்சிட்டிவான டாப்பிக்கு. ஸோ ஆடியன்ஸ் கிட்ட அது எப்படி ரீச் ஆன் பார்க்கும்போது, ஸோ ஒரு மாடு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஜல்லிக்கட்டு ப்ராடெஸ்ட் எப்படி இருக்கும். ஸோ ஒரு மாடு வந்து ஆக்சுவலாக உண்மையிலே வந்து ஒரு மாடு கிட்ட இன்டர்வியூ தான், நாங்கள் வாய்ஸ் ஓவர் போட்டு அது பண்ண மாதிரி இருந்தோம். மாடெல்லாம் தேடி அளந்து மாடெல்லாம் ஓடிடுச்சு. ஸோ ரியாலிஸ்டிக்காக இருக்கணும்ன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு மாடு மாதிரி மாஸ்க் வாங்கி அதுக்கப்புறம் அது எப்படி ஒரு மாடு எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கோம் ஜல்லிக்கட்டு ப்ராடெஸ்ட்டுக்கு. ஸோ எங்களை பற்றி பேசுகிறாங்க இப்படி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு மாடு எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்ற போது, ஸோ நமக்கு தேவையான டாபிக் தான் அது. சென்சிட்டிவாக ஜல்லிக்கட்டில் நடக்கிற டாப்பிக்கு ஒரு மாடு மூலமாக பேசிச்சு அப்படி அட்ராக்ட் பண்ண ஆரம்பித்தோம் தான் அந்த ஃபஸ்ட் வீடியோ ஜல்லிக்கட்டு ப்ராடெஸ்ட்டில் பண்ணோம். சிறப்பு சிறப்பு. அடுத்த கேள்வி வந்து டீமில் யார் வேணால் ஆன்சர் பண்ணலாம். ஸோ ரொம்ப குறுகிய காலகட்டத்திலேயே இப்போ ஜல்லிக்கட்டு வீடியோலேருந்து பேட்டை அப்படின்றது ரொம்ப குறுகிய காலகட்டம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? இப்போ நம்ம அப்படி சினிமா ஒரு பெரிய திரை அப்படின்னு போயிட்டுற போது திரும்பி யூடியூபுக்கு வரணும், அது ஒரு ரியாலிட்டி. ஸோ அதை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? சரி ஓகே கேட்குது. ஃபஸ்ட் வந்து ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் அப்படின்றது கிடையாது. 2017 தான் ஜல்லிக்கட்டு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண ஒரு சேனல் இது. அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப்காக வந்து எல்லாருமே வெளி சேனலில் போய் பண்ணியிருப்பாங்க. மீடியாலேருந்து இன்டர்ன்ஷிப் போகிறவங்க எல்லாருமே வந்து வெளியே ஒர்க் பண்ணோம் அப்படின்னு மாதிரி இருப்பாங்க. நாங்கள் என்ன விஷயம் முன்னாடி வச்சோம்னா வந்து ப்ரொஃபஸர்கிட்ட போய் பேசணும், இது மாதிரி வெளியே பண்ணோன்னா நாங்கள் கண்டிப்பாக ஓபி தான் அடிக்க போகிறோம். எடுத்துகிட்டு வந்து நாங்கள் லெட்டர் கொடுக்குற அளவுக்கு எங்ககிட்ட வந்து நிறைய கம்பெனிஸ் எதனா இருக்குது, நாங்கள் போய் பேசி காலில் கையில் விழுந்து நாங்கள் லெட்டர் வாங்கி கொடுக்கறது ரெடியாக இருக்கும். பட் அப்படி பண்ணாமல் நாங்கள் வந்து கரெக்டாக கண்டென்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறோம், டேரெக்டாக ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்து நாங்கள் அனாலிட்டிக்ஸ் மூலமாக உங்களுக்கு காமிச்சிடறோம். ஏன்னா யூடியூப் பார்த்தவங்களுக்கு எல்லாருமே தெரியும் எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, எவ்வளோ மேல் ஃபீமேல் ரேஷியோ அப்படின்றது எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை டேரெக்டாக கொடுத்துட்றோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி தான் வந்து எங்கள் ப்ரொஃபஸர்கிட்ட வந்து லெட்டர் வாங்கணும். அதோட ஒரு எக்ஸ்டென்ஷனாக தான் சேனல் ஓடிச்சு. ஸோ இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்ல ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து ஸ்டோன் மின்ஸ், அதாவது கார்த்திக் சுப்ராஜோட அவரோட ப்ரொடக்ஷனில் கிட்டத்தட்ட ஒரு 8 வந்து அவங்களுக்கு நாங்கள் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருப்போம், ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க, சிலது ஃபார்வர்ட் பண்ணியிருப்போம். அப்படி 8 ட்ராவலுக்கு அப்புறம் தான் வந்து பேட்டை படத்தில் வந்து ரஜினி சார் அங்கே டைலாக் பேசிகிட்டு இருக்கும்போது அப்படி பின்னாடி நின்று கொடுக்குற போஸ் அந்த சான்ஸ் அப்போ கிடச்சிது. ஸோ வந்து ஒரு லென்த்தி ப்ராசஸ் அது, அப்போ நம்ம இங்கே சொல்ல முடியாது டைம் பத்தலை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ அதனால் வந்து அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மேட்டர் இருக்குது. ஸோ பொறுமையாக வந்து ஒரு அதுக்கும் ஒரு டைம் எடுத்துக்கிச்சு.
நிறைய விஷயங்களை தாண்டி வந்து தான் வந்து அந்த இடத்துல அவர்கிட்ட போயிட்டு பின்னாடி நிற்கிற அளவுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சதுன்னா அந்த மேட்டர் தான் காரணம். இல்லை, உங்கள் பதிலே ரொம்ப பணிவான ஒரு பதில் தான். நீங்கள் டக்குன்னு ஒரு புகழ் அதுக்கெல்லாம் போகிற மாதிரி தெரியல. சிறப்பு. இப்போ உங்களோட டீம் டைனமிக்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஸோ இப்போ ஏவிலே வந்து கிளியராக டிபார்ட்மெண்ட்ஸ் பிரிச்சிருந்தது, சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர், ரைட்டர், ஆக்டர்ஸ் அந்த மாதிரி. ஸோ எப்படி உங்களுக்குள்ள டீமுக்குள்ளே எல்லாரையும் யூனிஃபை பண்ணுற விஷயம் என்ன? வாட் யூனிஃபைஸ் திஸ் என்டையர் டீம்? யூனிஃபைனா ஒருமைப்படுத்திக்கிற. ஆக்சுவலாக முதல்ல ஒரு விஷயம் வந்து, யூஜி முடிச்சு எம்எஸ்சி ஸ்டூடெண்ட் நாங்கள் எல்லாருமே முடித்தோம், எம்எஸ்சி முடித்தோம், அதில் கிளாஸ்மேட்ஸ் நாங்கள். ஸோ பிஎஸ்சி முடித்தவனே, விஸ்கா முடித்தவனே வந்து வேலை எங்களுக்கு கிடைக்கல. ஸோ அங்கே அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் எம்எஸ்சியில் இப்படி ஆரம்பித்தோம். இந்த குரூப்பில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாருமே வந்து காசு பெருசாக எதிர்பார்க்கல. முதல் விஷயம் எங்களுக்கு எதிர்பார்த்தது வந்து காசு எதிர்பார்த்து யாருமே இது பண்ணல. உண்மைதானே? ஆமாம். அப்படி இருக்கிறதுனால வந்து இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு, அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. அப்பப்போ சண்டை போட்டுப்போம், ஐயோ பேக்லேருந்து எதனா திருடி நான் எடுத்துன்னு போயிடுவேன். ஸோ அப்படி இருந்தாலும் அடுத்த நாள் வந்து எதனா கன்வின்ஸ் பண்ணுறோம். ஸோ எல்லார்கிட்டையுமே அந்த டேலண்ட் இருக்கு, அதனால தான் இப்போ வரைக்கும் அது எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு. நீங்கள் எப்படி ஒன்னா இருக்கும் அப்படின்றதான கேட்குறீங்க? அதான், 3 வருஷம் ஒரு சேனல் பெருசாக ரீச் ஆகலனாலும் எப்படி ஒன்னா இருக்கும் அப்படின்னு தானே கேட்குறீங்க? அதெல்லாம் நான் கேட்கல. ஆ சரி, ஓகே. அப்படின்னு இருக்கும் போது நாங்கள் கண்டென்ட்டை செலக்ட் பண்ணும் போதே எங்களுக்கு அந்த பயம் இருந்தது. ஏன்னா வந்து ஒரு ஸ்டீரியோடைப் விஷயம் ஒன்று இருக்குது. இப்போ வந்து எங்கள் சேனலில் பொண்ணுங்களை இறக்கியிருக்கலாம், இவனை ஃபஸ்ட் வீடியோவில் நைட்டி போட்டு நடிக்க வச்சோம்னாங்க, அம்மா கேரக்டர் போட்டு அப்படியே தலை எல்லாமே நிமிரும் போதே தெரியுது. ஸோ உங்களுக்கே அவ்வளோ ஷாக் இருக்குன்னா அந்த வீடியோ எடுக்கும் போது எங்களுக்கு எவ்வளோ ஷாக்கில் இருந்திருக்கும். ஸோ ஒரு பொண்ணை கூட்டு வந்து எங்களால் நடிக்க வச்சிருக்க முடியும். அவங்களுக்கு சில ஸ்டீரியோடைப்பிக்கான விஷயங்கள் சில கொடுத்து ஒரு பொண்ணுனா ஹா அப்படி பண்ணால் வந்து பண்ணி வச்சு எங்களால் வந்து சப்ஸ்கிரைபரோ ஏற்றிருக்க முடியும். அப்படி நடக்கிறதுக்கான இதுவும் இருக்குது, ஒரு மெயின் ஸ்ட்ரீமாக போயிருக்க முடியும். பட் சில விஷயத்தில் கன்வின்ஸ் ஆகக்கூடாது, கொஞ்சம் எதிர்த்து நின்று பார்ப்போம், இந்த விஷயம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் நடக்குமா, இந்த விஷயம்லாம் சிலதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே முடிவெடுத்திருந்ததுனால தான் சரி ஓகே 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் தாண்டவே இல்லை அப்படின்னு இருக்கும்போது நடுவில் ஒரு எங்கள் சேனல் வேறு டெலிட் ஆச்சு அந்த மேட்டர். ஆக்சுவலாக சொல்ல இவங்க அதெல்லாம் தாண்டி வந்து எங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சுது இதெல்லாம் நடக்காது, இவ்வளோ பெருசாக இப்போ ஒருத்தர் சொன்னார்ல 1 மந்த்துக்கு முன்னாடி காட் திஸ் மச், 1 ஆஃப்டர் திஸ் மச் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்களே எங்களுக்கு தெரியுது. அவர் ஃபுல்லாக சொன்னது வந்து நாங்கள் வந்து ஒரு 60 வயசு கழித்து வந்து நாங்கள் சொல்லுவோம் திஸ் மச் ஐ காட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சம்பாதிப்போம், ஒரு காலக்கட்டத்தை சொல்லுவோம் அப்படி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் எங்களுக்கு இது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குதுங்க, அது அவ்வளோதாங்க. இந்த கண்டென்ட் போடுறோம், சரி ஓகே இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, திடீர்னு வந்து எங்களை நேராடி பார்த்துட்டு நீங்கள் பிளாக் ஷீப் தானே அப்படின்னு கேட்பாங்க. சரி ஓகே, பிளாக் ஷீப் மாதிரி ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, அதில் எனக்கு பார்த்துருக்காங்க அப்படின்னு படுற சந்தோஷமே போதும் அப்படின்றதுனால அந்த மேட்டர் தான் வந்து யுனைட் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக இதே விஷயம் தான், விஜய் வரதராஜ் ஒரு நாள் வந்து பைக்கில் போயிருக்காரு, ஒருத்தன் கூடவே வந்த நக்கலைட்ஸ் தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். ஆமாம், அந்த மாதிரியான விஷயங்கள் ஹீரோலேருந்து ஆரம்பிக்கும். 1,30,000 ஸோ 1,80,000 வந்தோடனே டெலிட் ஆகாது. பட் இது எப்படி டெலிட் ஆச்சு அப்படின்றத விட வந்து நீங்கள் யூடியூப் சேனல் நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி திடீர்னு நீ பார்த்துருக்கீங்களா மோட்டிவேஷன் டாக்லாம் பார்த்தோன்னே கண்டிப்பாக நம்ம கை போயிருக்கும், கண்டிப்பாக ஒரு ஜிமெயிலில் கொண்டு ஆரம்பிக்கிறோம், நைட்டுக்குள்ளே ஒரு சேனல் ஆரம்பிக்கிறோம், வேறு லெவலில் வரும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்போம் நம்ம. அப்படி யோசிச்சு தான் இங்கேயே வந்திருக்கோம் நாங்கள். ஸோ அப்படி இருக்கும்போது சில விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. நம்ம எல்லா ஆடியன்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, அதனால் என்ன பண்ணுவோம்னா காப்பி பேஸ்ட் பண்ணுவோம் கமெண்ட்ஸ் எல்லாமே. அப்படி பண்ணிங்கன்னா கம்யூனிட்டி கைடன்ஸ் வயலேஷன் அகேன்ஸ்டாக போகும், நீங்கள் ஸ்பேம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இப்போ உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டில் போய்ட்டு எல்லாருக்கும் லைக் 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 போட்டு வந்தீங்கன்னா இம்ப்ரெஸ் ஆகிடுவான்னு சொல்லி நம்ம நினைப்போம்ல, அது எவ்வளோ அளவுக்கு இரிட்டேட் பண்ணும் சொல்லிட்டு பொண்ணுங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் யூடியூபுக்கும் தெரியும், நம்ம வந்து ஸ்பேம் பண்ணிட்டு இருந்தோம்னா காண்டாயிடுவாங்க, அப்போ உங்கள் சேனல் டெலிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி நாங்கள் ஏதோ வந்து அவங்களோட கம்யூனிட்டி கைடன்ஸில் ஒரு விஷயத்தை வயலேட் பண்ணியிருக்கும் போலருக்கு எங்கள் சேனல் தூக்கிட்டாங்க. ஓகே, அது அப்படியே போயிடுச்சு, திருப்பி புதுசாக வந்துருச்சு, அதனால் பெரிய பிரச்சனை. மற்ற 3 மெம்பர்ஸ் கிட்ட பேசலாம். என்ன ஓகே ஓகே. ஸோ நான் உங்கள் சேனலில் கண்டென்ட்டோட தீம்லாம் பார்த்தீங்கன்னா 90s kids, சிஎஸ்கே, தமிழ் சினிமா, இந்த மாதிரி விஷயங்கள் நான் பார்த்தேன். இது வந்து பொதுவாக எல்லாருமே பண்ணுற ஏரியாவாக இருக்குது. ஸோ இதுக்குள்ளே உங்களோட யுனிக்னஸ், உங்கள் தனித்துவத்தை எப்படி நீங்கள் தக்க வச்சுக்கிறீங்க? மெயினான தனித்துவம்னு சொன்னால் இங்கே எல்லா சேனல்ஸுக்குமே வந்து கண்டிப்பாக ஃபீமேல் ஆர்டிஸ்ட் தான் இருப்பாங்க. இவன் சொன்ன மாதிரி தான் எங்களுக்கு வந்துட்டு ஃபீமேலுங்கிற ஒரு கான்ஸ் இல்லை, உண்மையை தான் சொல்கிறேன். அதனால சிங்கிள் 90s kids நம்ம போடுறோம். ஓகேவா? அந்த ஒரு ஆஸ்பெக்டில் இப்போ வந்துட்டு எங்கள் சப்ஸ்கிரைபர் பேஸே எப்படி இருக்குன்னா வந்துட்டு இப்போ நாங்கள் ஒரு பொண்ணு எதனால் பொண்ணு ஒரு தெரியாமல் ஒரு வீடியோ தெரியாமல் போட்டுட்டோம், பேக்ரவுண்டில் பூ வந்து பொண்ணு ப்ரோ பேக்ரவுண்டில் பொண்ணு போகுது ப்ரோ, அதெல்லாம் பண்ணவே கூடாது, பொண்ணு வாட உங்களுக்கு கிடைக்கவே கூடாது அப்படி கமெண்ட் பண்ணுறவங்க தான் எங்கள் சப்ஸ்கிரைபர் பேஸ். அந்த சப்ஸ்கிரைபர் பேஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன கண்டென்ட் போட முடியுமோ அந்த கண்டென்ட் வச்சு தான் நாங்கள் பண்ணிருக்கோம். ஆனால் இன்னைக்கு காலையிலேருந்து எத்தனையோ தான் நீங்க சொன்னீங்களே. இன்னொரு மேட்டர் என்னன்னா வந்து மத்தவங்க பேசவே விடக்கூடாது, பேச விடக்கூடாது, அது கண்டிப்பா இருக்காது. உங்ககிட்ட இருந்து கத்துக்கினேன். ஸோ எப்படின்னா எவ்வளவு பேர் வெறுப்புல இருந்துருக்காங்க, வெறுப்புல இல்ல, சரி சரி சரி, அப்படிதான் ஜமாய் ஜமாய். எந்த லெவலுக்கு போவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து
உங்க கண்டென்ட்டை வந்து என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணோம் ப்ரோ, ரொம்ப பிடிச்சிருந்த அவளுக்கு, அவள் அவளோட பாய் ஃப்ரெண்டுக்குலாம் அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிற அளவுக்குலாம் இருப்பாங்க. பட் என்னன்னா நாங்கள் அப்படி பண்ணக்கூடாது கண்டென்ட்டு. ஸோ நம்ம எதிர்பார்ப்போம்ல, இப்போ நம்ம எல்லா தப்புமே பண்ணுவோம் பட் பொலிட்டீஷியன் கரெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்ப்போம்ல, அந்த ரேஷியோவில் தான் எங்களை பார்ப்பாங்க. நாங்கள் என்ன வேணா பண்ணுவோம் ஆனால் மெயின் ஸ்ட்ரீமாக அப்படி இருக்கணும் அப்படின்வாங்க. ஸோ அது எதிர்பார்க்கறது வந்து கொஞ்சம் ஏமாற்றம். பாராட்டு தான் வந்தேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, காலையிலேருந்து நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்திருக்காங்க அவங்க டீம்லேருந்து, ஆனால் தன்னோட ஆடியன்ஸ் யாருன்றதுல இவ்வளோ தெளிவாக யாருமே இருந்ததில்லை. அந்த மாதிரி ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்கள் ரெண்டு பேரும் சொல்லுங்கள் உங்களோட ரோல். சார் நீங்கள் ரொம்ப மௌனமாக இருக்கீங்க, இந்த டீமில் செட் ஆகாத மாதிரியே இருக்கீங்க, புத்தர் மாதிரி இருக்கீங்க, சொல்லுங்கள். ஸோ இந்த டீம் பற்றியும் அந்த கண்டென்ட் பற்றி நான் கேட்டிருந்தேன். பொதுவாக எல்லாரும் பண்ணுற கண்டென்ட்டாக இருந்தது, உங்கள் யூனிக்னஸ் எப்படி ரீட்டைன் பண்ணிப்பீங்க அதான் குவெஸ்டன். கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ரிலேட் பண்ணுற மாதிரி கண்டென்ட் போட்டாலே ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ஏற்றுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வாழ்க்கையில் நடக்கிற இன்சிடென்ட்ஸை தான் அப்படியே சீனாக மாற்றிடுவோம். எங்கள் வீடியோஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நாங்கள்லாம் ஷூட்டிங் போயிட்டுருந்தோம் சென்னையில் வந்து அடையாறில், அப்போ ட்ரிபிள்ஸ் போயிட்டுருந்தோம் மூணு பேர், தூரத்தில் வந்து ஒரு டிராஃபிக் போலீஸ் வந்து பிடிச்சிட்டு இருந்தாங்க. நான் வந்து பார்த்துட்டேன், சரி போனால் பிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நான் மட்டும் இறங்கி நடந்து வந்துட்டு இருந்தேன். நடந்து போய் கிராஸ் ஆகி போலீஸ் கிராஸ் பண்ணிட்டோன்னே போயிடலாம் அப்படின்னு. ஆனால் போலீஸ்காரர் வந்து நான் போனோடனே அப்படியே தம்பி வா எங்கே போகிற அப்படின்னு, சார் என்ன சார் நடந்து போகிறேன்னு பிடிக்கிறீங்க அப்படின்னு, தூரத்தில் தான் இறக்கி விட்டான்ல அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு. இவனுங்க வேறு கரெக்டாக ஒரு 100 மீட்டர் தாண்டி அங்கே தான் பார்த்துக்கிட்டே இருக்கானே, அங்கே பாரு அவனுங்க உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கானே நினைக்கிறேன் அப்படின்னே அதை அப்படியே சீனாக மாற்றி இதில் வச்சாச்சு. நீங்கள் சொன்னதுலேருந்தே தெரியுது சிறப்பு. சார் நீங்கள் மட்டும் தான் பேசலை, நீங்களும் பேசிடுங்க. சொல்லுங்கள், லைக் ஷார்ட்டாக சொல்லுங்கள், லைக் உங்களோட சேனல் பற்றியும் உங்கள் டீம் பற்றியும் சுருக்கமாக என்ன சொல்லுங்கள். கண்டென்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஃபேண்டஸியும் சேர்ந்து பண்ணுவோம், ஏன்னா முன்னாடியிலேருந்தே வந்து தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து தமிழ் லிட்ரேச்சர்லேயும் சரி எல்லாமே வந்து ஃபேண்டஸி கலந்துதான் இருக்குது, ராமர் ராவணன் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தான். ஸோ அதே தான் நாங்கள் வந்து சேர்த்து பண்ணுறோம். ஓகே, லாஸ்ட்டாக ஒரே ஒரு க்வெஸ்சன். ஆக்சுவலி பாம்பேயில் வந்து ஆல் இண்டியா பக் ஷோதுன்னு ஒரு சேனல் இருக்காங்க, நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா உங்ககிட்ட பேச பேச எனக்கு அந்த ஃபீல் தான் வருது. அவங்களும் கொஞ்சம் ஐ மீன் ஒரு விதத்தில் நீங்கள் உடனே ஏதாவது கவுண்டர் கொடுத்து நம்மளை டம்மி பண்ணி ஒரு பாராட்டதான் வரேன், ஏன் இப்படி இல்லை கேட்டது. ஓகே, அதான் ஆல் இண்டியா பக் ஷோதுன்னு ஒரு சேனல் இருக்குது, அவங்களும் கிட்டத்தட்ட 4 Boys Club அந்த மாதிரி தான். அவங்க நார்த் இந்தியா ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து பயங்கரமான சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ். ஸோ உங்களோட ஃப்யூச்சர் அடுத்த 1 or 2 இயர்ஸில் எந்த மாதிரி கண்டென்ட் எந்த மாதிரியான சப்ஸ்கிரைபர்ஸ் நோக்கி நீங்கள் போகிறீங்க? இல்லை ஆக்சுவலாக எங்களோட ப்ளஸ்ஸே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரே தெரியாது எப்படி போகும் அப்படின்றது. ஸோ இன்னைக்கு ஈவினிங் கூட வந்து ஆக்சுவலாக காரில் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கோம். ஸோ எப்படி பெட்ரோல் போட வரும் அப்படின்ற மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கோம் நாங்களே. ஸோ ஃப்யூச்சர் பற்றி எதுக்கு கவலை பண்ணணும் அப்படின்றதான் எல்லாருமே. ஃப்யூச்சர் பற்றி கரெக்டாக கவலைப்பட்டு ஆக்டிவாக பண்ணியிருந்தாங்கன்னா இந்த டீம் இருந்துருக்கே இருந்திருக்காது. ஸோ அந்த ஃப்யூச்சரை பற்றி சுத்தமாக கவலை இல்லாமல் இருக்கிறதுனால தான் இந்த டீமே ஃபார்ம் ஆயிருக்கு. கோடினால வந்து ஃபியூச்சர் பத்தி தெரியல நிஜமாவே. கோடி ரூபா கொடுத்து ஆசிரமத்தில் கத்துக்கிற வேண்டிய விஷயத்தெல்லாம் சாதாரணமா சொல்லிட்டு போறீங்க. சிறப்பு, நன்றி. Can we have a round of applause to this team please? Okay, thank you. Round of applause. மனதில் பட்டதை அப்படியே சொன்னதற்காக மிகுந்த பாராட்டுகள். To we now call upon question answer session எல்லாம் இல்லையா? என்னங்க? இல்லங்க, கேள்வி யாரோ கேட்டாங்க, நல்ல கேள்வி. சரி, ஷார்ட்டா ஆடியன்ஸ் க்வெஸ்சன்ஸ் ப்ளீஸ். 2 questions வி கேன் ஹேவ் ஷார்ட்டா. மைக் கேன் பி பாஸ்ட் ஷார்ட்டா. கேளுங்க. எல்லாம் பயத்துல இருக்காங்க. ஒருத்தன் காலையில இருந்து பேசினா அவனே இப்படி பண்றான், நம்ம எந்திரிச்சு பேசினா என்ன பண்ணுவான்னு பயத்துல இருக்காங்க. கேளுங்க. ஆக்சுவலா கேள்விகள் பாராட்டுகள் ஏதாவது இருந்தா? இல்லைங்க, கேள்வியாவே கேளுங்க. நல்லா கேளுங்க, சும்மா கேளுங்க. வயசு எவ்வளவுலாம் கேளுங்க, எதனா கேளுங்க. எதனால நேம் பண்றீங்கன்னு கேக்குறீங்க? மைக் கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரோ. ஆக்சுவலி நாங்க மெயினா அது வந்துட்டு வடிவேல் சாரோட காமெடி இருக்கும், அதுல வந்துட்டு வர்றதுதான் அந்த ரவுடி கேட்டப்ப அந்த இதுல வருது. நாங்க கிளாஸ் ரூம்ல உட்காந்துட்டு இருக்கும்போது யாருன்னா ஒருத்தன் லூசனமா பண்ண, நீ யாரா கோமாளி நம்மளையும் பேசிப்போம், கிண்டல் பண்ற மாதிரி மொக்க போடுற அந்த மாதிரி கண்டு, நீ யாரா கோமாளி அந்த டெம்ப்ளேட்டே நாங்க வந்து அப்படியே எடுத்துட்டு வந்துட்டோம். சேனல் பேர் அப்படியே வச்சுக்கலான்ட்டு. வேற யாராவது சிறப்பு? லாஸ்ட் ஒரு கேள்வி. ஆ, சேனல் டெலிட் ஆனதுக்கு இந்த வயலன்ஸ் அப்படின்லாம் சொன்னீங்க, பல ரீசன்னு சொன்னீங்க, எந்த ரீசன் கண்டுபிடிச்சிங்களா? வயலன்ஸ் இல்ல, அது வயலேஷன். இல்ல இல்ல, ஒண்ணு தப்பு இல்ல. அது எதுக்கு நீங்க சொல்லல? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் சேனல் நான் சரியா கவனிக்கல, செகண்ட் சேனல்ல டெலிட் தெரிஞ்சுக்கணும்னு தான் சொன்னேன். கோட்டு போட்டு வர கொஞ்சம் கலாய்ச்சு. ஆக்சுவலா வந்து கலைபுரத்துல மறந்துடும் பாருங்க, 3வது சேனல் இது ஆக்சுவலா. அப்படியே கேட்க மாதிரி தெரியுது. ஸோ ஃபஸ்ட்டு சேனல் டெலிட் ஆச்சுல, யூடியூப் கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம மெயில் போடுறோம்ல, ஃபஸ்ட்டு மெயில் போடும்போது வந்து நாங்கள் நார்மலாக ப்ரொஃபஷ்னலாக எப்படி மெயில் போடணுமோ அந்த மாதிரி போட்டு கேட்டோம்.
ரிப்ளை இல்லை, கம்யூனிட்டி கைடன்ஸை நீங்கள் வயலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு. நம்ம கியூரியாசிட்டி அதிகம் இல்லை, நம்ம கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் எப்படிலாம் போட்டோம்னா, மெயில் எக்ஸ்ட்ரா மெயில் அனுப்புனா, ஸோ வி ஆர் ஃபைவ் இன் நம்பர், வி கம்ப்ளீட்டட் எம்எஸ்சி பட் வி டிடன்ட் கோ டு ஜாப், இப்படி தான் போட்டோம். ஸோ ப்ளீஸ் கன்சிடர், வி ஹவ் நோ ரெவன்யூ, யூ கேன் செக் அவர் அனாலிட்டிக்ஸ், அவர் பாஸ்வேர்ட் இஸ் ஆல்சோ வித் யூ அப்படின்னு போட்டு கேட்டோம். பட் அவன் ரெண்டாவது வாட்டி ஒரு அனுப்புனான், டோன்ட் ஸ்பேம் அகெயின் அண்ட் அகெயின் அப்படின்னு திருப்பி சொன்னான், வேணா அப்படின்ற மாதிரி இருந்தோம். ஸோ எங்களுக்கு கரெக்டாக தெரில எங்களுக்கு ரெண்டாவது வாட்டி, மறுபடியும் அதே மாதிரி மறு டைப் பண்ணோம். இந்த தடவை கொஞ்சம் கூட ஹெவியாக போகலன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கம்பெனியில் 50 பேர் இருக்கோம், 50 பேருமே வீட்டை விட்டு ஆஃபீஸில் இருக்காங்க. ஆஃபீஸே இல்லை, ஆஃபீஸ் வந்து பிபியனோட வீடு தான், நான் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி எங்களோட ஒர்க் பேஸ் வந்து பிபியனோட வீடு, என்வைக்கு ஹெட் ஆஃபீஸ்னு போட்டாலே தாம்பரம்னு வந்து நிற்கும், பிபியனோட வீடு தான். ஒரு அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லலாம், நான் இல்லை இல்லை இது இங்கே இப்போ வந்துட்டு அந்த லாலா லமிசி, நாங்கள் இங்கே இங்கே நிற்கிறதுக்கு காரணமே பிபியன் தான், ஃபுல்லாக முடிச்சிடறேன். அந்த மாதிரி 50 மெம்பர்ஸ்லாம் போட்டு மறுபடியும் அனுப்பணும். அவன் உஷாராக பண்ண, ப்ரோ நீங்கள் ஒரு தடவை அனுப்புறதுக்கே நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், மறுபடியும் அதே பொண்ணு அனுப்புறீங்க பார்த்தியா, உனக்கு எவ்வளோ தெரியும் அப்படின்னு அவனே கேட்டான். ஆக்சுவலாக வந்து ரெண்டாவது மெயில் அனுப்பணும்ல, அவங்ககிட்ட திருப்பி மெயில் வந்து, ப்ரோ அகேன் அகேன் கேட்காதீங்க அப்படின்னா, ப்ரோ இட் இஸ் நாட் ஃபார் ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட், செகண்ட் அக்கௌண்ட் இஸ் ஹஸ் பின் டெலிட்டட், ஸோ ப்ளீஸ் கன்சிடர்னு போட்டு அனுப்பணும். நாங்கள் எப்படின்னா ஒரே சந்தோஷம், அப்படி ஃபஸ்ட் அக்கௌண்ட் டெலிட் ஆனவொடனே கொஞ்சம் பீரியட் ஆஃப் டைம் வச்சுக்கிட்டு செகண்ட் வீடியோ விட்டுட்டவுடனே சப்ஸ்கிரைப் டக் டக்குன்னு ஏறுது, 2000-3000 அப்படின்னு ஏறிட்டு இருக்கு, 2000-3000 எங்களுக்கு பெருசுப்பா அப்படின்ற மாதிரி வச்சுட்டு அது ஏறிட்டு இருக்கும்போது எல்லாமே சந்தோஷமாக இவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு மெயில் வருது இப்படி, இவர் அக்கௌண்ட் ஹஸ் பின் டெர்மினேட்டர் அப்படின்னு வருது, இப்படி திரும்பி பார்க்குறேன், எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. சரி எதுக்கு அவன் சந்தோஷம் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 3 நிமிஷம் கழிச்சு சொன்னேன், யார் காப்பி பேஸ்ட் பண்ணது இதில், எனக்கு யார் காப்பி பேஸ்ட் பண்ணது, எல்லாருமே பாரபட்சம் பார்க்காம காப்பி பேஸ்ட் பண்ணோம். ஸோ இஃப் யூ லைக் த கேரக்டர் ஜெயந்த், டூ ஃபாலோ இஸ் அக்கௌண்ட் இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு என் பேர் நான் போட்டுப்பேன். ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவன் தனியாக ப்ரொபகேட் பண்ணானுங்க, வச்சு இது பண்ணிட்டாங்க. ஸோ இது மாதிரி வந்து வெளியே உங்கள் சேனலில் வந்து, இப்போ ஒரு சேனல் வச்சுருக்கீங்க, ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இது, ட்விட்டர் அக்கௌண்ட் இது அப்படின்ற மாதிரி இதை லிங்க் பண்ணி நீங்கள் கீழே அந்த இது போடக்கூடாது லிங்க், அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபீச்சர் கொடுத்துருப்பான், அதோட நம்மளோட ப்ரொமோஷன் நிறுத்திக்கலாம். மேலே ஓவர் ப்ரொமோட் பண்ணிங்கன்னா இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை இப்படி கதையாக சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நன்றி, நன்றி, தேங்க்ஸ் அலாட் ஃபார் த இன்டராக்ஷன், ஸ்டேஜ் டைம் எங்களுக்கு தந்தீங்க அதுக்கே பெரிய நன்றி. ஷார்ட் ஷார்ட் தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் அலாட் மிஸ்டர் தினேஷ் அண்ட் நீ யாருடா கோமாளி டீம். தேங்க்யூ ஸோ மச் எல்லா ஆர்கனைசர்ஸ்க்கும், திரு மலை அவர்களுக்கும் எங்களை இவ்வளோ நேரம் அனுமதிச்சிங்க, அது மாதிரிலாம் மற்ற கிரியேட்டர்ஸ் எல்லாருக்குமே மிக்க நன்றி. நீங்கள் மறந்தாலும் நான் மறக்கவே மாட்டேன்.